Hi friends, welcome to my channel, My Taste, My Recipe. இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப சிம்பிளான அதே சமயம் டேஸ்டியான நெத்திலி கருவாடு தொக்கு எப்படி செய்யறது நாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் உடனே கிளிக் பண்ணுங்க. சரி வாங்க, இப்ப எப்படி இந்த கருவாடு தொக்கு செய்யறதுன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதுல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதையும் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் 2 இல்லைன்னா 3 பூண்டு பல்லை நல்லா நசுக்கி இடிச்சு சேர்த்துக்கலாம். ஸோ இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா 2-3 மினிட்ஸ் இந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இதோட தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு போடுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க, பிகாஸ் நம்ம கருவாட்டிலேயே உப்பு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க, கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் 2 பெரிய தக்காளியை அதே மாதிரி பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். ஸோ வெங்காயம் எந்த அளவுக்கோ அதே அளவுக்கு நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இங்கே கிடைக்கிற தக்காளி அந்தளவுக்கு வதங்காது, அதனால நான் 1 தக்காளியும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். நம்ம ஊரில் நாட்டு தக்காளி கிடச்சிச்சின்னா நீங்கள் 2 பெரிய தக்காளி அதோடு சேர்த்துக்கலாம், அது நல்லா கரைஞ்சி வரும். தக்காளி சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். அண்ட் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் இல்லைனா சாம்பார் பொடி, அப்படி இல்லைன்னா குழம்பு மிளகாய்த்தூள், இதில் எது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். தனி மிளகாய்த்தூளை விட சாம்பார் பொடியோ குழம்பு மிளகாய்த்தூளோ சேர்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுறேன். இதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டால் போதும். ஒரு 3 நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்க, மசாலா நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நெத்திலி கருவாடை சேர்த்துக்கலாம். நெத்திலி கருவாடை ஆல்ரெடி நான் தலை வால் ரெண்டுத்தையும் கட் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம இந்த மசாலாவில் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ அடிக்கடி நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க, தண்ணி நல்லா சுண்டி வரும். சுண்டி தொக்கு ஸ்டேஜ் உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொத்தமல்லி தழையை தூவி இதை கார்னிஷ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளோட நெத்திலி கருவாட்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ற உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா அதையும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.